அப்புறம் அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நிச்சாங்க ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாகும். டெலிகிராமில் எல்லாம் ஜாயினிங்கன்னா அடல்ஸ் ஃபார் ஆல் டீன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணால் உங்களுக்கு நோட்ஸு பிடிஎஃப் ஃபஸ்ட் செமஸ்டர் எல்லாமே வந்து போட்டே இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதிக்கு வந்து காலேஜ் ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. ஜனவரி 3ஆம் தேதி வந்து காலேஜ் ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. ஏன்னா மொத்தம் 51 காலேஜும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் 12 கோர்ஸுமே வந்து 51 காலேஜுமே வந்து ஜனவரி 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறா இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு நம்மகிட்டே வந்து ஒரு 4500 ஸ்டூடெண்ட்ஸ் டெலிகிராம்லையும் சரி வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்டவனமாகவே இருந்தாங்க. அதுபடியே வந்து ஜனவரி 6ஆம் தேதி வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜனவரி 6ஆம் தேதி வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரெடி ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து ஜனவரி 6ஆம் தேதி ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் காலேஜ் போக போகிறீங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ட்ரெஸ் கோடு எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக போடுவோம். அதையுமே வந்து கண்டிப்பாக பாருங்கள். மொபைல் கொண்டு போனால் நேற்று ஒரு வீடியோ போட்டோம். லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் ஒரு பிளேலிஸ்ட்டில் போடுவோம், கண்டிப்பாக பாருங்கள். ஜனவரி 6ஆம் தேதிங்கிறது வந்து என்ன அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் இருக்கும். ஓரியன்டேஷன்னால் எப்படி எப்படி 4 வருஷம் படிக்க போகிறீங்க அதை தான் இருக்கும். அடுத்து 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அடுத்து நெக்ஸ்ட் வீக் அதுக்கடுத்த வைக்கு வந்து உங்கள் கிளாஸ் வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மிட் செமஸ்டர் ஓராளாக வந்து உங்களுக்கு மார்ச் 1 வீக் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் 1 வீக் வந்து இருக்கிறதா ஃபஸ்ட் செமஸ்டர் மிட் செம் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குமே வந்து நம்ம பிடிஎஃப் நோட்லாம் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஓரளவு வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கே 12 சப்ஜெக்ட் கிட்டே வருது. 12 சப்ஜெக்ட்னா பயோ கெமிஸ்ட்ரி ஏஜிஎம் எல்லாம் ஓரளவு வந்து பிடி யோகா எல்லாமே வந்து தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிடிஎஃப் அனுப்போம். டைம் பண்ண ஷோ பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க். தேங்க்ஸ்.